April 21st, 2023 அன்னைக்கு ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் ஆக அப்புறம் மூவிஸ் லிஸ்ட் பார்க்கலாம் ஒன் மோர் டைம். இது ஒரு ரொமான்டிக் காமெடி ட்ராமா மூவி. ஜானதன் எட்வில்ஸ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. தன்னோட 40 வயசு பர்த்டே அப்போது 2002 இருந்தபடி 18 வயசு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அமேலியா வந்து ஆசைப்படுறான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. April 21st அன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் ஸ்ட்ரீமிங் ஆக போகுது. அடுத்ததாக கோஸ்டர். இது ஒரு ரொமான்டிக் ஆக்ஷன் காமெடி மூவி. டெக்ஸ்டர் ஃப்ளெஷர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. கிறிஸ் எவன்ஸ் அண்ட் ஆனடி ஆர்மஸ் இந்த படத்தில் லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. கோல் அப்படின்றவனுக்கு சாடி அப்படின்ற ஒரு பொண்ணு மேலே லவ் வருது. கொஞ்ச நாள் அப்புறமா ஒரு ஸ்பை, அவன் வந்து ஒரு ஸ்பை அப்படின்றது அவளுக்கு தெரிய வருது. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உலகத்தை காப்பாற்ற போக வேண்டிய சுச்சுவேஷன் அவனுக்கு வருது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. April 21st அன்றைக்கி ஆப்பிள் டிவி ப்ளஸில் இந்த படம் இப்போ ஸ்ட்ரீமிங் ஆக போகுது. எ டூரிஸ்ட் கைட் டு லவ். இது ரொமான்டிக் காமெடி ஃபிலிம். ஸ்டீவன் கே துச்சிலா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. எரேன் டோர்ஹாவோ இந்த படத்துக்கு ஸ்டோரி எழுதியிருக்காங்க. இது வியட்நாமில் நடக்கிற ஸ்டோரி. ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் முடிஞ்ச அப்புறமா குக்கான அமெண்டாவும் ட்ராவல் இண்டஸ்ட்ரியை சேர்ந்த ப்ரொஃபஷனலும் வியட்நாமுக்கு போய் அங்கே இருக்க டூரிசம் பற்றி தெரிஞ்சுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்றது தான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இப்போ April 21st அன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் ஸ்ட்ரீமிங் ஆக போகுது. அடுத்ததான் ஜூடி ப்ளூம் ஃபார் எவர். இது ஒரு பயோகிராஃபி டாக்குமெண்ட்ரி சீரீஸ். டெவினா பார்டோ, லீ வாஹாக் இந்த படத்தை சேர்ந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இது ஜூட் ப்ளூம் பற்றின ஸ்டோரி. அவங்க எழுதின புக் பற்றியும் பாப் கல்ச்சர் மீது அவங்களுக்கு இருந்த இம்பாக்ட் பற்றியும் சொல்கிற ஸ்டோரி தான் இது. April 21st அன்றைக்கி ப்ரைம் வீடியோவில் இந்த படம் ஸ்ட்ரீமிங் ஆக போகுது. வெள்ளரி பட்னம். இந்த ஃபிலிம் ஒரு ஃபேமிலி காமெடி ட்ராமா மூவி. மகேஷ் வேட்டர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிமில் சௌபின் சாஹிர், மஞ்சு வாரியர், சபரீஷ் வர்மா, சலீம் குமார் லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை சிப்லிங்ஸ்குள்ளே நடக்கிற போட்டி, அதுதான் ஸ்டோரி. March 24 அன்றைக்கி தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. IMDb ரேட்டிங் 4.5 கொடுத்துருக்காங்க. April 21st அன்றைக்கி அமேசான் ப்ரைம் வீடியோவில் ஸ்ட்ரீமிங் ஆச்சு. அடுத்ததான் மெமரிஸ். இது ஒரு சைக்காலஜிக்கல் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி. ஷியாம் முரளி, பிரவீன் முருகன் ரெண்டு பேரும் சேர்ந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிலிமில் வெற்றி, பார்வதி, டயானா லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 7.1 கொடுத்துருக்காங்க. April 21st அன்றைக்கி அமேசான் ப்ரைம் வீடியோவில் ஸ்ட்ரீமிங் ஆச்சு. அடுத்ததான் செல்ஃபி. இது ஒரு ஹிந்தி லாங்குவேஜ் ஆக்ஷன் காமெடி ட்ராமா மூவி. ராஜ் மெஹ்தா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இது 2019 மலையாளம்ல ரிலீஸ் ஆன டிரைவிங் லைசன்ஸ் படத்தோட ரீமேக் தான். இந்த ஃபிலிம்ல அக்ஷய் குமார், எம்ரான் ஹாஷ்னி, டயானா பென்டி லீட் ரோல நடிச்சிருக்காங்க. February 23rd அன்னைக்கு இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு. IMDb ரேட்டிங் 6 கொடுத்திருக்காங்க. இப்போ April 21st அன்னைக்கு ஹாட் ஸ்டார்ல ஸ்ட்ரீமிங் ஆச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.